கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் 9 முதல் 12 வகுப்பு வரை வகுப்புகளை நேரடியாக தொடங்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதன். மதன், விவரங்கள். கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில் மாணவி மரணத்தை அடுத்து கடந்த ஜூலை 17 அந்த பள்ளி வளாகத்தில் புகுந்த போராட்டக்காரர்கள் அந்த பள்ளியின் உரிமைகளை சூறையாடினார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கு இருந்த பொருட்களையும் எடுத்து பிரச்சனை ஏற்பட்டது. இந்த கலவரத்தை தொடர்ந்து அந்த பள்ளியானது மூடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அந்த பள்ளி வளாகம் முழுவதும் சீரமைக்கப்பட்டு விட்டதாகவும் அரசு அமைத்த அந்த ஆய்வுக்குழு கூட தற்போது ஆய்வு செய்துள்ளதால் அந்த பள்ளியை மீண்டும் திறக்க அனுமதிக்க வேண்டும் என அந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சுரேஷ்குமார் முன்பு விசாரிக்க வந்த போது தமிழக அரசு தரப்பில் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அளித்த அந்த பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்போது சீரமைப்பு பணிகள் செய்யப்படுவதாக ஒரு விளக்கம் அளித்தார். அதே போல பள்ளி நிர்வாகம் சார்பில் தற்போது வகுப்புகளை நடத்துவதற்கு தயார் நிலையில் பள்ளி உள்ளதாகவும் பெரும்பாலான மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்பதில்லை என்றும் தெரிவித்தார். இந்த 2 பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போது 9 முதல் 12 வரை 1 மாத காலத்திற்கு நேரடியாக வகுப்பில் தொடரலாம் என்று அந்த பள்ளிக்கு அனுமதி வழங்கினார். அது மட்டுமில்லாமல் அதன் பின்னர் அந்த நிலைமையை பொறுத்து மற்ற வகுப்புகளையும் தொடங்கும் குறித்து முடிவு செய்யலாம் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு அந்த பள்ளிக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. கூடுதல் பாதுகாப்பு தேவைப்பட்டால் காவல்துறையிடம் பள்ளி நிர்வாகம் மனு அளிக்கலாம் எனவும் அதற்கான கட்டணத்தை பள்ளி நிர்வாகம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த பாதுகாப்புக்கு தேவைப்படும் காவலர்கள் எண்ணிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் எஸ்பி மற்றும் இந்த பள்ளி நிர்வாகம் கலந்து ஆலோசித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கானது மீண்டும் நவம்பர் 21 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்கு.